11th and 12th மாணவர்களுக்கான revised new timetable half yearly exam காரணது இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசுனா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. 6th to 12th மாணவர்களுக்கான மாடல் क्वेश्चन பேப்பர் அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन वीडियोस வந்து நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணி இருக்கோம். இதை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதாவது 11th and 12th க்கு எல்லாமே காமன் தான். இந்த டேட் சொல்கிறேன், அதே டேட்டில் தான் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து 11th அண்ட் 12th ரெண்டு பேருமே காமன். 13ஆம் தேதி உங்களுக்கு பார்ட் 1 லாங்குவேஜ், அப்போ ஃபஸ்ட் எக்ஸாமே உங்களுக்கு லாங்குவேஜ் எக்ஸாம் தான் நடக்குது. அடுத்து 14ஆம் தேதி டியூஸ்டே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம் நடக்குது. ஒரு நாள் கூட கேப் கிடையாது, வரிசையாக கண்டினியூவாக எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்து 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், நமக்கு மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் நடக்குது. அடுத்து 18ஆம் தேதி ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே கேப் விட்டு 18ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ் ஸுவாலஜி காமர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. அடுத்து 20ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு வெனஸ்டே ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. அடுத்து 21ஆம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி எக்ஸாம் நடக்குது. லாஸ்ட்டாக 22 பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ஃபுல்லாக நடக்குது. அதுபோக ஒகேஷனல் குரூப்புக்கு உங்களுக்கு தியரி எக்ஸாம் ஃபுல்லாகவே அந்த டேட்டில் தான் நடக்குது. இதே டேட்டில் தான் உங்களுக்கு 11th பார்த்தீங்க அப்படின்னா அதே டேட்டில் தான் நடக்க போகுது. 13ஆம் தேதி லாங்குவேஜ் தமிழ், 14ஆம் தேதி இங்கிலீஷு, 15ஆம் தேதி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், 18ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ் சுவாலஜி காமர்ஸ், அடுத்து 20ஆம் தேதி ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், அடுத்து 21 கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி, லாஸ்ட்டாக 22ஆம் தேதி பயாலஜி. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.